இரண்டாவது கட்டமாக கொரோனா தடுப்பூசி நாடு முழுவதும் மார்ச் 1ஆம் தேதி முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி அரசு ஆஸ்பத்திரிகள் இலவசமாக செலுத்தப்படும். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு. இன்று வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பு. வேலைக்கு வராவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை. பஸ் ஊழியர்களுக்கு அரசு எச்சரிக்கை. திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம். தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. அவங்க அப்படி சொன்னால் இவங்க இப்படி சொல்கிறாங்க. பெண் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்புக்கு கொந்தாங்கம் விளைவிக்க முயற்சித்தால் திமுக மாபெரும் போராட்டத்தில் இறங்கும். முக ஸ்டாலின் எச்சரிக்கை. இவங்க புதுசாக இருக்கு. ராகுல் காந்தி மீனவர்களுடன் சேர்ந்து நடுக்கடலில் வலை வீசி மீன் பிடித்த போது எடுத்த படம். கேரளாவில் அதிகாலையில் மீனவர்களுடன் படகு பயணமா? நடுக்கடலில் வலை வீசி மீன் பிடித்தார் ராகுல் காந்தி. டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாலியல் புகார். விசாரிக்க 6 பேர் குழு அமைப்பு. தமிழக அரசு உத்தரவு. நீட் ஆள்மாறாட்ட வழக்கில் தலைமறைவாக இருப்பவர்கள் எப்போது கைது செய்வீர்கள்? சிபிசிஐடிக்கு மதுரை ஹைகோர்ட்டு கேள்வி. கேரளாவிலிருந்து நீலகிரி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா இல்லை, சான்றிதழ் கட்டாயம். பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாதவாறு பஸ்கள் இயக்கப்படும். தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணம் ₹1000 வழங்கப்படும். அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அறிவிப்பான். சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் அருங்காட்சியகம் அறிவுசார் பூங்கா எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். போய் பார்க்கணும். நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ₹12,000 கோடியில் புதிய திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி இன்று கோவை வருகை. பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் பேசுகிறார். இந்த ஆண்டின் முதல் ராக்கெட் 19 செயற்கைக்கோள்களும் பிஎஸ்எல்வி C-51 28ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது. தீர்ப்பு சொல்ல கண்ணும் காதும் போதாது, அறிவும் அனுபவமும் தேவை. கரெக்ட். 73வது பிறந்த நாள். ஜெயலலிதாவுக்கு மோடி புகழாரம். மக்கள் நல கொள்கைகளுக்காக போற்றப்படுகிறார். 700 அரங்குகள், 600,000 தலைப்புகள் புத்தகங்கள். சென்னை புத்தக கண்காட்சி O.Panneerselvam தொடங்கி வைத்தார். அதையும் போய் பார்க்கணும். அதையும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். சாத்தான் குளம் அருகே பயங்கரம். ஜாமீனில் வந்த வாலிபர் கொடூர கொலை. மருமகளை அறிவாளால் வெட்டியதால் தொழிலாளி வெறிச்செயல். கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை ஐகோர்ட் தலைமை நீதிபதி ஆய்வு. தினத்தந்தி அரங்கு எண் 20 புக் ஸ்டா இது எக்ஸிபிஷனில் புத்தக கண்காட்சியில் தினத்தந்தியோட அரங்கு எண் 242 243 10% தள்ளுபடி. தமிழகத்தில் 2வது முறையாக 45,000 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுள்ளனர். விக்கிரவாண்டி அருகே அரசு பஸ்கள் நேருக்கு நேர் மோதல். 30 பேர் படுகாயம். காமராஜர் பெயரில் சமுதாய நலக்கூடம். திமுக விருப்ப மனு எண்ணிக்கை 6000 கடந்தது. துரைமுருகன் KN நேரு உள்பட முக்கிய நிர்வாகிகள் மனு அளித்தனர். பிஎஸ் முதல்நிலை தேர்தல். சட்டசபை தேர்தலையொட்டி வடக்கு மண்டலத்தில் ஒரே நாளில் 132 ரவுடிகள் கைதான். IG சங்கர் நடவடிக்கை. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணை கேரள மாநிலத்துக்கு மாற்ற கோரிய வழக்கில் சிபிஐக்கு சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குது விஷயம். அவங்க அப்போவே என்ன சொன்னாங்க, ரொம்ப விரைவில் இதை வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் வந்து கோரிக்கை விடுத்தாங்க. அவங்க அப்பாவையும் அவங்களுடைய சகோதரரையும் இது மாதிரி நடந்த இது விரைவில் இது விசாரித்து முடிக்கணும்ட்டு அப்போவே கோரிக்கை விட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இழுத்தடிக்கணும் பாருங்கள். கொரோனா பாதிப்பு பட்டியல். இந்தியா 1,10,30,176 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1,56,567 பேர் பலியாயிட்டாங்க. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மராட்டியம் தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களுக்கு நிபுணர் குழு. மத்திய அரசு நடவடிக்கையாம். ஒரே நாளில் இந்தியாவில் 14,000 பேர் கொரோனாவிலிருந்து குணம். இந்தியாவிலிருந்து கூடுதல் தடுப்பூசி. சீரம் நிறுவனத்துடன் கனடா பேச்சு. பூந்தமல்லி அருகே அடுத்தடுத்த 6 வாகனங்கள் மோதி விபத்து. போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் அவதி.
எத்தனை பிரிட்ஜு கட்டினாலும் போக்குவரத்து நெரிசல் வந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஒரு மாற்றமே இல்லையா? புதுச்சேரியில் ஜனாதிபதி ஆட்சி, மத்திய மந்திரி சபை ஒப்புதல். கூடுபாஞ்சேரி அருகே சித்த மருத்துவர் வீட்டில் 110 பவுன் நகை கொள்ளை. இப்படி இருக்கு அநியாயம். ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி விற்பனை, பெண் சப் இன்ஸ்பெக்டர் மகன் உள்பட 8 பேர் கைதான். சென்னை விமான நிலையத்தில் 37 லட்சம் தங்கம் பறிமுதல். பாஜாவில் சேர்பவர்கள் காணாமல் போவார்கள், டெபாசிட் இழந்தவர்கள் ஆட்சியை கலைத்தனர், நாராயணசாமி ஆவேசம். பாவம், அவருக்கு பயங்கரமாக. பொதுமக்களையும் தொண்டர்களையும் விரைவில் சந்திப்பேன், சசிகலா பரபரப்பு பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், கோடி நாயக்கனிற்கும் மனு தாக்கல். உடல்நலக்குறைவு காரணமாக தாப்பானியன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரீடத்துக்கு தடை. குறுகிய கால ரயில்களுக்கு கட்டணம் உயர்வு ஏன்? ரயில்வே நிர்வாகம் விளக்கம். ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் 73 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அப்பா, 73 லட்சம் மரக்கன்றுகள் நட முடியுமான்ற மாதிரி இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் கல்லூரி மாணவி கற்பழிப்பு முயற்சியில் உயிரோடு எரிப்பு. சாலையில் உடலில் துணியின்றி தீக்காயங்களுடன் கிடந்த அவலம். என்ன அநியாயமாக இருக்கே. லக்னோவில் அர்ஜுன் மூர்த்தி 27ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குகிறார். தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அனுமதி. சென்னை ஹைகோர்ட் உத்தரவு. திமுக எம்எல்ஏக்கள் மீதான உரிமை குழு நோட்டீஸ் ரத்து. மாற்றுத்திறனாளி கோரிக்கைகள் தீர்வு காண வேண்டும், தமிழக அரசு கே.பாலகிருஷ்ணன் வலியுறுத்தல். மணல் கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்துங்கள், தமிழக அரசுக்கு மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. மின்சார வாரியம் வெளியிட்ட நிலக்கடைக்கு தடை இல்லை, ஹைகோர்ட் உத்தரவு. 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் அறிவுறுத்தல். சிறப்பு டிஜிபி ராஜேஷ்தாஸ் அதிரடி மாற்றம், காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். திமுகவுடன் கூட்டணி குறித்து இன்று பேச்சுவார்த்தை, தமிழக காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், உம்மன் சாண்டி பங்கேற்பு. மரியாதையா. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை. கேரள முன்னாள் முதல்மந்திரி உம்மன் சாண்டி சென்னை வந்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்துக்கு சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமி மலர் தூவி மரியாதை செலுத்திய போது எடுத்தப்படும். ஆவடி அருகே பட்டா வழங்க ரூபாய் 2000 லஞ்சம் வாங்கிய பெண் விஏஓ கைது, லஞ்ச ஒழிப்பு போலீஸார் அதிரடி. ஒருத்தரை படித்தா பத்தாது, இதே மாதிரி நிறைய நடக்குது. நிறைய பேரை பிடிக்க வேண்டியிருக்கு, எப்போ ஒன்று ரெண்டு இப்படி பிடிக்கிறாங்க. நிறைய பேர் எல்லாம் லஞ்சம் வாங்கியிருந்தான் இருக்கிறாங்க. படிக்கட்டில் தொங்கியபடி பயணம், பஸ் சக்கரத்தில் சிக்கி மாணவனை கால் முறிந்தது. என்ஜினியர் வீட்டில் 40 பவுன் நகை திருடிய 2 பேர் கைது. சென்னையில் தயார் நிலையில் போலீஸ் அருங்காட்சியகம் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். என்னப்பா அது, நிறைய அருங்காட்சியகம் ஜனம் பார்த்து கண்டுகளிக்கிறதுக்கு நிறைய ஓப்பன் பண்ணுறாங்க. மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தான் ஒரு வழி இல்லாமல் இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தியாகராய நகரில் ரூபாய் 40 கோடியில் தானியங்கி வாகன நிறுத்த கட்டிடம். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கட்டணம் கிடையாது. லாரி மோதி கல்லூரி மாணவி பலி, தோழி படுகாயம். அநியாயம் பாவம். வக்கீல் கொலை வழக்கில் மனைவி, கள்ளக்காதலன் உள்பட 6 பேருக்கு ஆயுள் தண்டனை. சென்னை செஷன்ஸ் கோர்ட்டு தீர்ப்பு. அடையாறில் கார் மோதி டிரைவர் படுகாயம், கொரியாவை சேர்ந்தவரிடம் விசாரணை. உட்கா விற்ற 3 பேர் கைது. இப்படியெல்லாம் இருக்கு. பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் ஹப்ஸ் கார் விபத்தில் படுகாயம். அநியாயமாக இருக்கேப்பா. படப்பிடிப்புக்கு தயார் ரஜினி, அதர்வாவுடன் நடிக்க வைப்பதாக இளம் பெண்களிடம் மோசடி. கோபத்தில் தனுஷ். ஹோட்டல் தொழில் இறங்கிய கங்கனா. ஷாருக் கான் ஜோடியான டாப்ஸி. பரவாயில்ல, ஷாருக் கானுக்கு ஜோடியாக டாப்ஸி. பட்டாசாலை வெடிவிபத்து, பலி எண்ணிக்கை 22ஆக உயர்வு. இந்தியர்களை இழிவுபடுத்த ராகுல் காந்தியின் பொழுதுபோக்கு, வடக்கு தெற்கு பாகுபாடு பேச்சு. பெண்களை அனுமதிக்கும் விவகாரம், சபரிமலை போராட்டம் நிகழ்ச்சி அனைத்து வர்க்கங்களும் ரத்து, கேரள மந்திரி சபை கூட்டத்தில் முடிவு.
சசிகலாவுடன் சரத்குமார் சந்திப்பான். சசிகலாவை சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் ஆர் சரத்குமார் அவரது மனைவி ராதிகா சரத்குமார் ஆகியோர் சந்தித்து பேசிய போது எடுத்த படம். இவ்வாறு ஒரே நேரத்தில் மூன்று சிறைகள், கலவரம், 62 கைதிகள் பலி. சேச்சே, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் இருந்து வருவோருக்கு கொரோனா இல்லை, சான்றிதழ் கட்டாயம், டெல்லி அரசு உத்தரவு. அமெரிக்கா குடியுரிமை தேர்வு முறையில் ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டு வந்த கட்டுப்பாடுகள் ரத்து, ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவிப்பு. மியான்மர் இராணுவம் ஆட்சி அதிகாரத்தை கைவிட வேண்டும், அமெரிக்கா எச்சரிக்கை. கொடைக்கானலில் 9 ஜெட் விமானங்கள் அணிவப்பு. ஆச்சரியமாக பார்த்த பெண் மாடியிலிருந்து தவறி விழுந்தார். ஐயோ, மாடியிலிருந்து தவறி விழுந்தார். இந்திய பெண் அஞ்சலி பரத்வாஜுக்கு ஊழல் தடுப்பு விருது, ஜோ பைடன் நிர்வாகம் கௌரவம். பரவாயில்ல. தமிழ்நாட்டில் பள்ளி கல்வியியல் மாணவர்கள் தடையின்றி மேம்பட ஸ்கூல் சிஸ்டம் முறை அறிமுகம், லீட் நிறுவனம் தகவல். இலங்கை அதிபருடன் இம்ரான்கான் சந்திப்பு, வர்த்தகம் சுற்றுலாவை பெருக்குவதற்கு பற்றி ஆலோசனை. மேற்கு வங்கத்தில் போதைப்பொருள் வழக்கில் பாஜக தலைவர் கைது. எப்படி இருக்கு? ஆட்டோவை பறிமுதல் செய்தால் விரக்தி, நிதி நிறுவனத்தில் வாலிபர் தீ குறித்து தற்கொலை, உறவினர்கள் போராட்டம். ஒரு 3 மாதம், சரியா பாருங்க, இதில் 3 மாதங்கள் கடன் தொகையில் குறிப்பிட்ட பகுதியை கட்டவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் நிதி நிறுவனங்கள் நேற்று முன்தினம் ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். ஏன் இது ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு அவருக்கு. அங்கே போயிட்டு கொண்டு போன பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொண்டார், உடல் கருகி இறந்துட்டார். பாவம். உறவினர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அநியாயம், போன உயிர் வராது. அவசரப்பட்டு அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. வணிகம் செய்வது அரசின் வேலை அல்ல. பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயம் ஆக்கப்படும், பிரதமர் மோடி உறுதி. என்ன பிரச்சனை வரப்போதோ இப்போ தெரியல. இதனால் வணிகம் செய்வது அரசின் வேலை அல்ல, பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயம் ஆக்கப்படுமோ, பிரதமர் மோடி உறுதி. இப்போ இதுக்கு ஒரு போராட்டம், அது இது. இப்போ எலெக்ஷன் நேரத்தில் என்னென்ன நடக்க போதோப்பா, விடமாட்டாங்கல்ல. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்படும் என்பது அதில் பல பிரச்சனைகள் வருது இல்லை. திருப்பதி ஏழுமலையானுக்கு 2 கோடி மதிப்பில் தங்க சங்கு சக்கரம் தமிழக பக்தர் காணிக்கையாக வழங்கினார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு கூட்டம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.